திருமா வைகோவின் பொறுமையை சோதிக்கும் ஸ்டாலின். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி உடன்பாடு குறித்து கூட்டணி கட்சிகளுடன் பேச திமுக பொருளாளர் துரைமுருகன் தலைமையில் 6 பேரை கொண்ட குழு கடந்த ஜனவரி 20ஆம் தேதி திமுக தலைமை கழகம் அறிவித்தது. ஆனால் தற்போது வரை அந்த குழு கூட்டணி தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் வைகோ தாங்கள் திமுக கூட்டணியில் உள்ளோம் என தொடர்ந்து கூறி வருகின்றனர். ஆனால் திமுகவோ இவர்களை தோழமை கட்சிகள்தான் என கூறி வருகிறது. மேலும் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பின் தான் யாருடன் கூட்டணி என அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என திமுக தலைவர்கள் கூறி வருகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தலா 2 தொகுதியில் போட்டியிட வேண்டும் என தனது விருப்பத்தை திமுக தலைமை கழகத்திடம் தெரிவித்தது. ஆனால் திமுக தலைமை கழகமோ தலா 1 தொகுதி ஒதுக்குகிறோம் என கூறிவிட்டது. மேலும் திருமா சிதம்பரத்திலும் வைகோ திருச்சியிலும் போட்டியிட வேண்டும் என தனது விருப்பத்தை கூறினர். அதற்கு திமுக ஆமோதித்தாலும் ஒரு செக் ஒன்றை வைத்துள்ளது. அது என்னவென்றால் தங்கள் சின்னமான உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என கராராக கூறிவிட்டது திமுக தலைமை. மேலும் திமுக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை குழு அறிவித்த உடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தங்களோடு 1-2 நாட்களில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அறிவித்தார். ஆனால் தற்போது வரை அது தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. பாமக இடம்பெறும் அணியில் தாங்கள் இடம்பெற மாட்டோம் என தொடர்ந்து கூறி வருகின்றனர். ஆனால் தற்போது திமுகவோ பாமகவின் பக்கம் செல்கிறது. இதனால் திமுகவை விட்டு வெளியேறும் எண்ணத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தினகரனுடன் கூட்டணி வைக்கலாம் என அக்கட்சி முடிவு செய்துள்ளதாக அக்கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். மறுபக்கம் வைகோவை பொறுத்தமட்டில் தான் திமுக கூட்டணியில் தொடர்ந்து நீடிப்பேன் என அவர்கள் சீட்டு தராவிட்டாலும் திமுக கூட்டணியிலே இருப்பேன் எனவும் திமுக வெற்றிக்கு பாடுபடுவேன் என தொடர்ந்து கூறி வருகிறார்.